லேட்டாக தான் வருது, அடிக்கடி லீவ் வேறு எடுக்கிறது இல்லை. உன்னை வச்சு என்ன பண்ணுறது இந்த கம்பெனியில்? டைமில் உட்காந்து சோசியல் மீடியா தான் நோண்டிகிட்டு இருக்க. டைமுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை, ஒரு வேலையே சரியாக செய்கிறது இல்லை, செஞ்சாலும் அறகுறையாக தான் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாருப்பா, என்ன கீழே பார்த்துக்கிட்டு இருக்க, பேசிகிட்டு இருக்கல்ல, ஒர்க்கில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை உன்ட்ட. இங்கே வந்துட்டு சோசியல் மீடியா யூடியூப் தான் ஓடிட்டுருக்காங்க, அதுக்கு தான் சம்பளம் கொடுத்துருக்கணும் உனக்கு. எதுக்கு நீ வீட்டில் இருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க? டெய்லி எனக்கு உன்னை கவனிக்கிறது தான் வேலையா? வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்கணும் கூட அறிவு இல்லை. எப்படி இருக்கும், ரெக்கமெண்ட் வந்தவன் தானே நீ? அதான் அசால் பார்க்குற, என்ன முறைக்கிற? அவன் வெளியில் வேலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்கான், உனக்கு இருக்க வேலையை ஒழுங்காக பண்ண முடில. ஒழுங்காக வேலை பார்க்கறனா இரு, இல்லைன்னா ரிசைன் பண்ணி கிளம்பிட்டே இரு, சரியா? என்ன மச்சி, நீங்கள் அந்த மேனேஜர் மாங்கோட்டம் வந்து என்ன சொன்னியா? ரே ஜாலி தான் போல. சும்மாறா, டெய்லி அவன்கிட்ட திட்டு வாங்குறதே எனக்கு வேலையாக போச்சு. ஆஃபீஸ் வரே கடுப்பாக இருக்குடா. எல்லாருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு சம்பளம் கொடுக்குறான் தக்காளி, உனக்கு மட்டும் தான்டா திட்டு வாங்குறதுக்குனே சம்பளம் கொடுக்குறேன் அந்த மாங்காய் மண்டையை. இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேன்டா. இன்னும் என்னடா ஏசி ரூமில் உட்காந்து யூடியூப் பார்க்க உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் மாதம்? இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைடா. அதனால வேலைக்கு வரதே ஜாலியாக இருக்குதா, என்னையே போய் வேலை பாரு வேலை பாருனா. இப்போ என்னடா பண்ணலான் இருக்க, ரிசைனாடா பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாதா? நாளைக்கே பண்ணுறேன். மச்சி வாடா, டீ குடிச்சிட்டு வரலாம். மச்சி டேய் டேய், என்னடா விளையாட்டுக்கு சொல்ற நினைச்சா உண்மையாவே ரிசைன் பண்ண போறியாடா? சரி வா, டீ கடைக்கு போலாம். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம். எதுக்கும் ஒரு டைம் யோசிச்சுக்க, அவசரப்படுறியும் தோணுது. ஒரு கால் பண்ணணும், ஃபோன் தரீங்களா? இங்கேயே உட்காந்து பேசிட்டு தரணும். ஹலோ சேகரண்ணாவா? ஆமாப்பா. குமார் நகர் ஏரியாவில் நியூஸ் பேப்பர் போடுற வேலை இருக்கானா? இல்லை தம்பி, அந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி வேலைக்கு ஒரு பையன் இருக்கான்பா. அந்த பையனுக்கு கொடுக்குற சம்பளத்தோட கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாலும் பரவாயில்லண்ணா. இல்லை தம்பி, அந்த பையனே நல்லா தான் வேலை செய்கிறான், வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன்ப்பா. எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை பார்த்துறேண்ணா. தம்பி எனக்கு வேலை இருக்கு, போய் பா. தேங்க்ஸ்ண்ணா. என்ன வேலை கிடைச்சிருச்சு போல? இல்லைண்ணா, ஆல்ரெடி அந்த வேலைக்கு ஆள் இருக்காமா, அந்த பையனே நல்லா தான் வேலை பார்க்குறானா, அதனால ஆள் வேணான்ட்டாங்கண்ணா. சரி விடு, இதுலன்னா இன்னொரு வேலை. அண்ணா அங்கே ஒரு பையன் நல்லா வேலை பார்க்குறான்னு சொன்னாங்கல்ல, அந்த பையனே நான் தாண்ணா. புரியல? இல்லைண்ணா, அப்போ போய் எங்கள் ஓனர் நான் கால் பண்ணி நான் நல்லா வேலை பார்க்குறேன் நானே செக் பண்ணி பண்ணா. அதான் நியூஸ் பேப்பர் போடுற வேலை தானே, அதுக்கே இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்க நீ? அப்படி இல்லைண்ணா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையாக இருந்தால் தான் சாப்பிட்ற சாப்பாடு கூட உடம்புல ஒட்டுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார்ண்ணா. சரி வரண்ணா. மேனேஜர் பார்க்கணும். சார் இன்டர்வியூல இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. ஆ
ப்ரோ. ஃபஸ்ட் இன்டர்வியூவா? எனக்கு 15th இன்டர்வியூ ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? கூலாக இருங்க ப்ரோ. நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு ப்ரோ. இன்னும் வேலை தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன். இப்படியாச்சும் வேலை கிடச்சிருமா எங்கிறவங்க இல்லை, நானும் ஒருத்தன் ப்ரோ. அப்படியே ஃபைனல் ரவுண்டு போனாலும் ஸ்கில்லாக ரெக்கமெண்டேஷன் பார்த்தா ரெக்கமெண்டேஷனில் வரவங்க ஈஸியாக வேலை வாங்கிறாங்க ப்ரோ. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை ப்ரோ. அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான். அம்மாவுக்கு 50 வயசு ஆச்சு. தங்கச்சி நல்ல காலேஜ் சேர்க்கணும். நான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய வயசில் அவங்க என்னைய பார்த்துட்ருக்காங்க ப்ரோ. இது கூட கஷ்டமாக தெரியல ப்ரோ. என் அம்மாட்ட போய் கை சேர்க்கணும் காசு கேட்கறதுக்கு வாய் கூசுது ப்ரோ. சார் அதை விடுங்க, நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? சத்யா, யூ கேன் கோ. இப்படியாச்சும் வேலை கிடைச்சிருமா எங்கிறவங்க இல்லை, நானும் ஒருத்தம் ப்ரோ. நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையாக இருந்தால் தான் சாப்பிட்ற சாப்பாடு கூட உடம்புல ஒட்டுன்னு. அவன் வெளியில் வேலை அடையாமல் சுற்றிட்டு இருக்கான். உனக்கு இருக்க வேலையை ஒழுங்காக பண்ண முடியல.